லாக்டவுன் முடிஞ்சு அமெரிக்காவில் எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மாஸ்க் போடாமல் வந்த ஒருத்தரை அங்கே எம்ப்ளாயீஸ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தி எவ்வளோ தூரம் தடுத்து நிறுத்தி மாறி மாறி அவர் வந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விடுறாரு. அப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க அவரை வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து அவங்க மேனேஜர்ஸ் அந்த ஸ்டோரில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த பர்சனை வந்து கடையை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப கோபமாக கத்திட்டு போகிறாரு, இதை நான் சூ பண்ணுவேன், கண்டிப்பாக நான் வந்து இதை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. மேலும் அவங்க யாரையோ ஒருத்தரை வந்து ஃபோன் பண்ணி அந்த ஷாப்பு அந்த பிளேஸ்க்கு வர சொல்கிறாரு. உங்களுக்கே நல்லா தெரியும் கன் கல்ச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மாஸ்க் போடாமல் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து இது வந்து தூண்டும், அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க கவர்மெண்ட் மற்றும் கவர்னர்ஸ் வந்து வராங்க. ஸோ அமெரிக்காவில் மட்டும் இல்லை, மக்களே நம்ம சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் வந்து இது வந்து மாஸ்க்கை கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும் அப்படிங்கிறத வந்து மேண்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு வீட்டில் இருக்க கர்ச்சீஃப் வேறு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. Unbelievable. Yeah, make sure you pick me up by the Target. Yeah. It's on film. I don't think so. I filmed it. Just so you know, I filmed it. He came to me and I pushed him off of me. Oh, I am going to file my report. I'm already on the phone with him.